இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய பாக்ஸ் தான், எனக்கு இந்த பழைய பாக்ஸே போதும் ரெடி பண்ணுறதுக்கு. நான் சீரியஸான பேரோல் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 16 ounce ஃபீஸ் கேரியர் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் 16 ounce ஃபீஸ் கேரியர் எடுத்தாலும் சரி, இல்லை 10 ounce MCP போட்டுட்டாலும் சரி, நான் எனக்கு ஃபீஸ் கேரியரே போதும், அதனால் நான் ஃபீஸ் கேரியரே போட்டுக்கிறேன். இப்போ ஃபீஸ் கேரியர் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டர் ஒன்று, அதாவது டெஸ்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹோல்டர் ஒன்று ரெடி பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 5 ounce ப்ளக்கு, இந்த இடத்துல 5 ounce. இது வந்து செக்கிங்க்கு, இது டைரக்ட் செக்கிங்க்கு. இது வந்து நம்ம சீரீஸில் போட்டு செக் பண்ணுறது, இது வந்து நம்ம வந்து பேரோலில் போட்டு செக் பண்ணுறது. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டேரெக்டாக 230 volt டேரெக்டாக நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து 230 volt டேரெக்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு இதில் வந்து சீரீஸில் 0.5 volt போயிடும், பாதியிலேருந்து தான் நமக்கு அடுத்து அவுட்புட்டு பாதி கொடுக்கும். அப்படின்றப்ப நம்ம சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஒவ்வொரு பொருளில் வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ அதில் ஏதாவது ஃபால்ட்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைட் எரியாது. இதெல்லாம் நான் வந்து எல்லாம் அறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோல்ஸ் போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 plug point, 2 switch. இது வந்து ஒரு 2-pin ப்ளக்கு, இது ஹோல்டர் போடுறதுக்கு, இது வந்து பீஸ் போடுறதுக்கு, அவ்வளோதான் கைஸ். இதனோட அலட்சியம் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வச்சு ப்ளக் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒரு இது ஷேக்கிங் இருக்குது, இது ஷேக்கிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து எப்படி நம்ம லூப்பிங் பண்ணலாம், ஸோ இதை நம்ம இன்னும் சொல்லியிருப்பேன். இது வந்து சீரீஸு, இது வந்து மெயினு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 12 volt சப்ளை, அதாவது நம்ம இந்த லாரிக்கு இந்த ஹாம்ப்பு இந்த 12 volt ஃபேன் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதை நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ளக் வச்சுருக்கோம். இது சுவிட்செலாம் கிடையாது, நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ப்ளக்லேயே செருவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன ஒரு கொஞ்சம் அடாப்டர் வந்து வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஒரு அடாப்டர் வச்சு நம்ம இதுக்கு மேக் பண்ண, 12 volt அடாப்டர் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 volt அடாப்டர் எடுத்துக்கோங்க. அடாப்டர் எடுத்து நம்ம இதில் வந்து இந்த ஓரத்தில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த போர்டுக்கு எதுக்குமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாம். இதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். நாங்கள் இதை வந்து இப்போ எப்படி லூப்பிங் பண்ணலாம், லூப்பிங் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக லூப்பிங் போட்டு முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அது எப்படி இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாக்கெட் எடுத்துக்கலாம். இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி வோல்ட்டு, 230 volt அப்படி இதில் வரும். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அவுட்புட்டு, அவுட்புட்லேருந்து கொண்டு வந்து நேராக சாக்கெட்டில் ஃபேஸில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்ட்ரைட்டாக ஹோல்டர் கொண்டு போகுது, அப்புறம் வந்து மெயின் நியூட்ரல் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது சரிங்களா. இது வந்து மெயின் சர்க்யூட்டு, 230 volt அப்படியே அதில் வந்து ஃபுல்லாக வரும். இது பார்த்தீங்கன்னா சீரீஸு சரிங்களா. இதில் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிது, காமன் வந்து நியூட்ரல், எல்லாத்துக்கும் காமன் நியூட்ரல், அது பிரச்சனை இல்லை நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டு கொண்டு வந்திருக்கேன் ஃபேஸு, இது வந்து ஃபேஸு, இந்த ஃபேஸை கொண்டு வந்து நம்ம ப்ளக்கில் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளக்கிலேருந்து இந்த அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம் ஃபேஸ் லிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு எப்படி நம்ம எரியுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2 கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம வந்து டெஸ்ட் லேம்போ இல்லை ஏதோ ஒயரை கொடுத்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த லைட்டு வந்து எரியும். இதில் ஸ்டார்ட் பண்ணால் டப்புன்னு வெடிக்கும். இதுதான் கைஸ் கான்செப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 wire எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளாக். இது வந்து 12 volt, அதாவது நான் என்ன அடாப்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 12 volt 2 amps அடாப்டர் யூஸ் பண்ணி இதில் வந்து 8 volt எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லாரிங்களுக்கெல்லாம் தான் வந்துட்டு பேட்டரி ஃபேனு ஆம்பிள் ஃபேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்வீஸ் நம்மக்கிட்ட வரும். அதை செக் பண்ணுறது நான் ஒவ்வொரு டைம் நான் போய் அடாப்டர் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் பரன்மெண்ட்டாக இதில் அடாப்டர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து 12 volt சப்ளை வர மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ வாங்க இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை அதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 12 volt அண்ட் 2 amps அந்த காம்போனெட் இது வந்து. ஸோ வாங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ணி இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணல, ஸ்க்ரூவெல்லாம் போடல. என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை செக் பண்ணிவிட்டு தான் கடைசியாக தான் நம்ம ஸ்க்ரூ போடணும், இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பல்ப் போட்டுக்கலாம். பல்ப் போட்டு இப்போ நான் வந்து லைன் நான் வந்து பிளக்கில் வந்து சொருவிக்கிறேன், மெயின் லைன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மெயின் லைன் கொடுத்துட்டேன், ஆனால் எந்த ஒரு இதுவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீஸில் வந்து ஜஸ்ட்டு வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்ளை வருது. அதே மாதிரி அவுட்லேயும் டெஸ்ட் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் சப்ளை வருது. ஸோ இப்போ நான் வந்து இதில் சுவிட்ச் போட்டோம்னா இதில் சப்ளை வருது. இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை வரும் நமக்கு, இந்த இதிலும் இதுக்கு சப்ளை வரும், இதுக்கு சப்ளை வரும், இதுக்கு சப்ளை வராது. ஏன்னா இது வந்து ஹோல்டர் லைன் கொடுத்துருக்கோம்,
இது வந்து ஹோல்டரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னால நம்ம இந்த ரெண்டு ஒயர் கொடுத்தோம்னா அதில் ஏறிடும் சரிங்களா. இது வந்து டிசி வோல்ட்டு, சாரி இது ஏசி வோல்ட்டு. இதை வந்து இப்போ நம்ம சுவிட்ச் போட்டிருக்கோமா, இதில் எல்லா இதுக்குமே சப்ளை வரும் காய்ஸ், ஆனால் இதில் வந்து நியூட்ரல் மட்டும் மாறுபடும். இதில் நியூட்ரல் காமனாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஒயரை கொடுத்து டெஸ்ட்லாம எழுதுன்னு பார்த்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன், எங்கேயுமே ஜாயின் பண்ண கிடையாது, இந்த மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இதை பிளக்கில் சொருவிக்கோங்க. சொருவிட்டு இந்த ரெண்டு ஒயரில் சப்ளை வரும், எதில் ஒரு ஒயரில் சப்ளை வரும். இப்போ நான் சுவிட்ச் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயரில் சப்ளை வருது. இப்போ இதை ரெண்டையும் டச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா எரியுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா இப்போ எரியும். ஸோ இந்த இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எலக்ட்ரிஷியனுக்கு அண்ட் மெக்கானிக் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம காயில் வைண்டிங் பண்ணுறோம், மோட்டர் காயில் வைண்டிங் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபேன் வந்து நம்ம சர்வீஸ் பார்க்குறோம். ஸோ சடனாக நம்ம வந்து ஏசி வோல்ட் டேரெக்டாக போட்டோம்னா ஃபேனை வந்து ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதில் போட்டுக்கோம்னா ஏதோ ஷார்ட்டுனா நமக்கு இது காமிச்சு கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் லாம்புன்ற ஒன்று வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா கடையிலையும், எல்லா மெக்கானிக் கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் லாம்ப் கம்பல்சரி வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் வந்து மெயினாக டெஸ்ட் லாம்ப் வந்து பயன்படுத்துறது காரணமே. இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 12 வோல்ட் டிசி வோல்ட் வருதா அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 வச்சுக்கிறேன், இல்லை 200 வச்சுக்கலாம். நீங்கள் 20 வைக்கலாம், 200 வைக்கலாம். இது வந்து டிசி வோல்ட்னால பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நான் இப்போ வந்து 20 வைக்கிறேன். இப்போ 20 வச்சுட்டு கீழே இருக்கிறது நான் வந்து மெயின், அதாவது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12.24 வோல்ட் எனக்கு வருது. எனக்கு வந்து 12 வோல்ட் வந்து கம்பல்சரி எனக்கு வருது சரிங்களா. அவ்வளோதான். இது நம்ம இது வந்து நம்ம இது ஃபேனு, இந்த டேபிள், இது பேட்டரி ஃபேனு, பேட்டரி சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நம்ம இதில் வந்து நம்ம லைன் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓடுதா இல்லையான்ட்டு. அதுக்காக தான் இதை நம்ம என்ன மேக் பண்ணது காரணமே, நம்ம கிட்ட இது வந்து ரெகுலராக இருக்கிடத்தாது. ஸோ நம்ம ஒரு 12 வோல்ட் ஒரு நம்ம சீரீஸ் இதில் வச்சுருக்கோம், இதிலே 12 வோல்ட்டில் ஒரு சீரீஸ் ஒன்று மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பை.